வணக்கம் நண்பா, இது நம்ம தமிழ் கதைலாம் சேனல். தொடர்ந்து டிஎன்பிசி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஏற்றாற்போல வீடியோக்களை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏழாம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி தமிழ் புத்தகத்தின் கீழ் வரக்கூடிய ஐந்தாவது இயல், ஓதுவது ஒளியியல் அப்படின்ற இயலின் கீழ் வரக்கூடிய முதலாவது செயல் பகுதியான இன்பத் தமிழ் கல்வி அப்படின்ற பாரதிதாசன் எழுதிய கவிதை பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் பாரதிதாசன். இவர் வந்து பாவேந்தர், புரட்சி கவிஞர் அப்படின்ற சிறப்பு பெயர்களால் அழைப்பாங்க. பாரதிதாசன் வந்து பாரதியார் மேல் கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை வந்து தன்னோட பேராக மாற்றிக்கிட்டாரு. கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வந்து இவர் வந்து வல்லவராக இருந்திருக்காரு. இவர் எழுதிய சில நூல்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அதாவது இதில் ஏதேனும் ஒரு நூல்களை கொடுத்து இதனை எழுதிய ஆசிரியர் யானு கேட்கலாம், பாவேந்தர் பாரதிதாசன். இவர் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. இது வந்து முக்கியமாக எதிர்பார்க்கப்படலாம். அதாவது பாரதிதாசன் எழுதிய எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக. அல்லது பிசிராந்தையார் எனும் நாடக நூலை எழுதிய கவிஞரான்னு கேட்கலாம், பாரதிதாசன். அல்லது பாரதிதாசனால் எழுதப்பட்ட பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக தமிழக அரசால் வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்னன்னு கேட்கலாம், சாகித்ய அகாதமி விருது. இவரை படைத்த நூல்களில் முக்கியமானது கொடுத்துருக்காங்க: பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம். பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு அப்படின்ற தலைப்பிலிருந்து தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள கவிதை பகுதி வந்து எடுத்து இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்திருக்காரு. எதை பற்றி எழுதுவது அப்படின்னு சிந்திச்சிருக்காரு. வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருள்கள் எல்லாமே அவரோட கருத்தை கவர்ந்திருக்கு. ஆனாலும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் வந்து தமிழரோட இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை தான் இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் களனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். அதாவது பாரதிதாசன் வந்து கவிதை எழுதுறதுக்காக ஒரு ஏடை ஒன்று எடுத்திருக்காரு. அதை பார்த்த வானம் வந்து என்னைய கவிதையாக எழுது அப்படின்னு பாரதிதாசனை பார்த்து கூறியிருக்கான் அப்படின்னு கற்பனை நயத்தோடு அவர் வந்து விளக்கி சொல்கிறாரு. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அதாவது நீரோடையும் தாமரை மலர்களும் வந்து தங்களை கவி ஓவியமாக தீட்டுக அப்படின்னு பாரதிதாசனை பார்த்து கேட்டதாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். அதாவது காடுனா வனம், களனினா வயல், கார்முகில்னா கருமேகம், கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். இந்த எத்தனைக்கும்ன்ற சொல் தரக்கூடிய போல் வந்து முயற்சிக்கும். அதாவது காடும் வயலும் கருநிற மேகங்களும் வந்து என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. யாருடைய கண்களை கவர்ந்து? கவிஞர் பாரதிதாசனோட கண்களை கவர்ந்து அவரோட கவிதையில் இடம்பெற முயன்றிருக்கு. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். அதாவது ஆடும் மயில் போன்ற பெண்கள் எல்லாருமே அன்பினை வந்து கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மயிலை வந்து பெண்களோட ஒப்பிட்டு கவிஞர் பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காரு. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினின் மேற்று சிகில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். அதாவது சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்ததான், அதாவது குளிர்ந்த இனிமையான தென்றல் காற்று வந்து தவழ்ந்து வந்ததான், பசுமையான தோகையுடைய மயில் வந்ததாம்.
மயிலோட தொகை எப்படி இருந்திருக்குன்னா பசுமையாக இருந்திருக்கு. அத்தோட அன்னமும் உடன் வந்திருக்கு. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். பருதினா இந்த இடத்துல ஆதவன், அதாவது சூரியன். மாலை பொழுதில் மேற்கு திசையில் மறையக்கூடிய சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து மாணிக்கக்கல்லோட ஒளிக்கதிர்களைப் போல பிரகாசித்தது. வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும், அதாவது வெற்பென்று. இதில் இருக்கக்கூடிய வெறுப்பு எனும் சொல் தரக்கூடிய பொருள் வந்து மலை. வேல் அப்படின்ற ஆயுதத்தை ஏந்திய வீரர்கள் வந்து மலை போன்ற எங்களது தோள்களோட அழகினை எழுதுங்கள் என்றனர். அதாவது வீரர்களோட தோள்கள் வந்து எவ்வாறு இருந்திருக்குன்னா பெரும் மலையைப் போல இருந்திருக்கிறது. வேல் எனும் ஆயுதத்தை ஏந்திய வீர மறவர்களாகிய வீரர்களோட தோள்கள் வந்து மலை போல இருந்தது. அதனோட அழகினை வந்து ஆசிரியர் எழுதுமாறு வீரர்களை வந்து வேண்டி கேட்டதை அவரோட கவிதையில் கற்பனையாக ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை, அதாவது இயற்கை எழு நிறைந்த இந்த அழகிய காட்சிகள் எல்லாம் தன்னை வந்து கவிதையாக எழுதுமாறு ஆசிரியர் பாரதிதாசனை வந்து வேண்டினதாக கற்பனை நயத்தோடு விளக்கியிருக்காரு. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். துயின்றிருந்தார்னா தூங்கியிருந்தார், அதாவது துயில் என்ற சொல் தரக்கூடிய பொருள் வந்து உறக்கம். ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். தூங்குனது என்னவா தூங்குறாங்கன்னா அறியாமையில் வந்து தூங்கி கிடக்கிறாங்களா, யார், தமிழ் மக்கள். அவங்க வந்து பெருந்துயரோட ஒரு பெருத்த அறியாமையோட தூங்கி கிடக்கிறார்களாம். அன்னதோர் காட்சி இறக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலந்ததுவே. அந்த காட்சி வந்து என்னோட மனதில் ஒரு பெரும் இரக்கத்தை உண்டாக்கி என்னோட உயிரில் வந்து கலந்துருச்சு அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. ஆவி அப்படின்னு இந்த இடத்துல வந்து உயிரை சொல்கிறாரு. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். அதாவது இத்துன்பங்கள் எல்லாம் நீங்கள் அனைவரும் வந்து இன்பத்தமிழ் கல்வியை வந்து கற்றவர்கள் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டுமா, அந்த நிலை ஏற்பட்டு விட்டால் வாழ்வில் வந்து துன்பங்கள் எல்லாம் நீங்கிடுமா, நெஞ்சில் வந்து தூய்மை உண்டாகுமா வீரம் வருமா. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இந்த பாடலடிகளில் ஏதேனும் ஒன்று கொடுத்து கூட தேர்வுகளில் இதனை எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இந்த பாடலின் கீழ் அமைந்த சில சொற்பொழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனைக்கும் அப்படின்ற சொல் தரக்கூடிய பொருள் வந்து முயலும். எத்தனைக்கும் முயலும், அதாவது முயற்சி செய்யக்கூடிய. வெறுப்புனா மலை, கலனினா வயல், நிகர்னா சமம். வெறுப்பு எனும் சொல் தரக்கூடிய பொருள் வந்து மலை, கலனி எனும் சொல் தரக்கூடிய பொருள் வந்து வயல், நிகர்னா சமம். பருதினா கதிரவன், அதாவது சூரியன் அல்லது ஆதவன் அல்லது ஞாயிறு, இவ்வாறு பல பேர்களால் குறிப்பிடலாம். பருதி எனும் சொல் தரக்கூடிய பொருள் வந்து சூரியன். அன்னதோர் அப்படின்ற சொல் தரக்கூடிய பொருள் வந்து அப்படி ஒரு. அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு அப்படின்னா அர்த்தம். கார்முகில்னா மலைமேகம், அதாவது முகில்னா மேகம். கார்ட சொல் வந்து இந்த இடத்துல கருமையான மலைமேகத்தை குறிக்கக்கூடியது. துயின்றிருந்தார், உறங்கியிருந்தார். துயில் அப்படின்ற சொல் தரக்கூடிய பொருள் வந்து உறக்கம். அதே இது துகில் அப்படின்னா அந்த இடத்துல ஆடை அப்படின்னு பொருள் கொள்ளலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதிலேருந்து கூட சில கேள்விகள் வந்து தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படலாம். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது, இந்த பாடலில் வந்து பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது வந்து மயில், அதாவது ஆடு மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் அப்படின்னு பாரதிதாசன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. பின் வருவனவற்றுள் மலை என குறிக்கும் சொல், அதாவது மலையை குறிக்கக்கூடிய சொல் வந்து வெறுப்பு. காடுனா வனம் அல்லது கானகம், கலனினா வயல், புவினா
பூமி. மலையை குறிக்கக்கூடிய சொல் வந்து வெறுப்பு. ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து என்றுரைக்கும். என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும். பொறுத்துக. கலனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முகில்னா மேகம், கார்முகில்னா கருமையான மலை மேகம். கலனி எனும் சொல் தரக்கூடிய பொழுது வந்து வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன் அல்லது சூரியன், முகில்னா மேகம். பாரதிதாசன் இவர் வந்து பாவேந்தர் புரட்சி கவிஞர் போன்ற பெயர்களால் வந்து சிறப்பிக்கப்படுறாரு. மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார் மேற்கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை வந்து தன்னோட பேராக மாற்றிக்கிறாரு. அதாவது கனக சுப்புரத்னம் அப்படின்ற தன்னோட பேரை வந்து பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிறாரு. இவர் வந்து பாரதியாரை வந்து பின்வருமாறு வந்து புகழ்ந்திருக்காரு. அதாவது செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்லாம் பாரதியாரை வந்து புகழ்ந்திருக்காரு. யார்? பாரதிதாசன். இந்த செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை நெடுதியில் நீக்க பாடி வந்த நிலா இந்த பாடலடிகளில் மூன்றில் ஏதேனும் மூன்று கொடுத்து வந்து இந்த பாடலடிகளால் புகழப்பட்டவர் யார், புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். புகழப்பட்டவர் வந்து பாரதியார், புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். இவர் வந்து ஒரு முக்கியமாக ஒரு நாடக நூல் வந்து எழுதியிருக்காரு. அதுக்காக தமிழக அரசு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்த நாடக நூல்னா பிசிராந்தையார். இது வந்து வரக்கூடிய தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படலாம். இவர் எழுதிய இதர இதழ்களை வந்து பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற கவிதை பகுதி வந்து பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு அப்படின்ற தலைப்பின் கீழ் உள்ள பாடல் தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க.